வெல்கம் டு ஹோம் க்ரோன் ரெவல்யூஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரேண்டம் விலாக் தான். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோவாவது போட்டுடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். நான் வந்து அப்பப்போ எடுத்த ஒரு சில ஹார்வெஸ்ட் தான் வந்து இன்னைக்கு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். முதல்ல வந்து அவகேடோ. நான் வந்து அவகேடோ வந்து ஆல்ரெடி வந்து சீட்லேருந்து எப்படி வந்து ட்ரீயாக க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சீட் டு ஹார்வெஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேருந்து நிறைய அவகேடோ வந்து ஆல்ரெடி பறிச்சாச்சு. இப்போ வந்து இதில் ஃபுல்லாக வந்து இந்த மரம் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ வந்து ஃப்ளவரிங் சீசன். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுலேருந்து வந்து கட்டிங்ஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வந்திருக்கிறதுனால என்னால் கட்டிங் வந்து கொடுக்க முடியாது. சீடாக வேணால் வந்து யாராவது கேட்டிங்கன்னா சென்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 5000 பழம் வந்து பறிச்சாச்சு. இதெல்லாம் வந்து போன வாரம் பறித்தது. பாருங்கள் எப்படி வந்து நல்லா பழுத்திருக்கு. உள்ளே வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, ஏதாவது வந்து கெட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே வந்து ஒன்றாவது வந்து ஏதாவது பிளாக் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ரைப்பன் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பட்டரியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து குக்குமாலி பண்ணிடுறேன். ஒன்ஸ் வந்து பழுத்துட்டால் இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிடுங்க. ஒன் டே வந்து லேட் ஆகினீங்கன்னா கூட உள்ளே வந்து பிளாக் ஆகிடும். இதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது, ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வித்தின் ஒரு 2 டேஸில் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கோகுமல்லி வந்து ஒன்ஸ் நம்ம செய்து வச்சிட்டோன்னா ஒரு 2-3 டேஸில் நம்ம வந்து அதை காலி பண்ணிடணும். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் நிறைய சேர்ந்து போச்சு அப்படின்னா அதை வந்து உடனே வந்து மில்க் ஷேக்காவோ இல்லைனா வந்து கோகுமல்லியாவோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஸ்பூனில் ஈஸியாக வரணும். சப்போஸ் ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா காயாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப பிட்டராக இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதே மாதிரி ஓவர் ரைப்பன் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா உள்ளே ப்ரௌனாக இருக்கும். அப்பயும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதில் வந்து பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் வந்து சரியாக இருக்கும். இதிலே வந்து நீங்கள் சால்ட்டு, ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கொரியண்டர், க்ரீன் சில்லிலாம் போட்டு நீங்கள் வந்து கோகுமல்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாண்ட்விச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து நேச்சோஸ் இல்லைனா வந்து ஏதாவது சிப்ஸுக்கு டிப்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஆஸ்பராகஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆஸ்பராகஸ் க்ரௌன். இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க. இது வந்து 3-4 இயர்ஸ் ஓல்டு பிளான்ட்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து க்ரௌன் வந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். 3.5 இயர்ஸ்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல திக்காக இருக்கிற ஆஸ்பராகஸ் வந்து கிடைக்கும். இது வந்து மேரி வாஷிங்டன்ற ஒரு வெரைட்டி. இதை வந்து எந்த டைமில் எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூவெல்லாம் வந்து அலப்போம் இல்லை ஒரு முழம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணணும், அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னாலும் வந்து அடியில் வந்து முத்திட்டுருக்கும், உங்களுக்கு வந்து உடைக்கிறதுக்கு வராது. அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேணாம், ரொம்ப வந்து ரொம்ப டெண்டராக ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து க்ரௌன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு வித்தின் ஒரு 10 டேஸில் வந்து 3லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸில் ஒரு 15-20 வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இதில் வந்து 2 பிளான்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ராவா கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஹெல்தி கூட. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து உங்களுக்கு க்ரௌன் வந்துட்டுருக்கு. குட்டியாக ஒன்று இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைஸ்லையும் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இதை வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், சீட்லேருந்து எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறத.
இப்போ பாருங்க, நம்ம வந்து இதை உடைக்கலாம். ஈஸியாக வந்து உடையும். முத்தந்தா இருந்தால் உங்களுக்கு வந்து உடைக்கிறதுக்கே வராது. என் கையில் வந்து இன்னொரு கையில் கேமரா இருந்ததுனால என்னால் டக்குன்னு அதை எடுக்க முடியல. அதுவும் கவர் ஆகணுன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப டெண்டராக இருக்குது. எவ்வளோ திக்காகவும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கடையில் வாங்கிறது கண்டிப்பாக இதை விட வந்து ரொம்ப தின்னாக தான் கிடைக்குது எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து போன வாரம் ஹார்வெஸ்ட் பண்ணது. இதுக்கு பக்கத்தில் சின்னதாக இருக்கு இல்லை, அந்த சைஸில் தான் வந்து யூஸ்வலாக கடைங்களெல்லாம் எனக்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து கவனிக்காமல் கூட விட்டுடுவோம். அதுக்குள்ளே இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட இது வந்து நல்ல க்ரௌன் வந்து பெருசாகிட்டு முத்திப்படும். நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இது வந்து ஒன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், இது வந்து க்ரௌன்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது வந்து சில பேர்ட்ஸ்லாம் கூட வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் செர்ரி. நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நிறைய வந்து க்ரீனாக இருக்குது, நிறைய குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது. அதெல்லாம் பழுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ வந்து பக்கத்தில் வந்து க்ரௌன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண. இது வந்து பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் வச்சு நிறையா வந்து ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், டீ, குல்கந்து, அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து மல்பெரி. என்கிட்ட வந்து பாகிஸ்தானி இல்லை ஹிமாலயன் மல்பெரி தான் இருந்தது. அந்த பிளான்ட் வந்து காற்றுல வந்து நல்லா விழுந்துடுச்சு. ஆனால் அதுக்கு கீழே இந்த மல்பெரியில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி பிளான்ட்டாக வந்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்வீட் மல்பெரி வந்து வளர்ந்துருச்சு. இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இந்த ட்ரீ வந்து நல்லா டாலாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் மல்பெரியை. அந்த பாகிஸ்தானி வெரைட்டியை விட இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அடுத்ததாக என்னோடய டாட்டர் வந்து ஃபிக்ஸ் எல்லாம் வந்து பறிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து லெமன் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் வளரும், ரொம்ப பெரிய பெரிய லெமன் கிடைக்காது. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து அதில் ஜூஸ் இருக்குது, நல்லா நம்ம பறிக்கும் போதே வந்து நல்லா வாசனையாகவும் இருக்குது அந்த லெமன். சில இதெல்லாம் வந்து பழுத்து கீழே விழுந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம் பாருங்கள், கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, உள்ளேயும் வந்து ரொம்ப வந்து ரெட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதுளம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குது. இந்த மாதுளம்பழம் வந்து ஒரு மூணு பழம் வந்து பறித்தேன். ஸோ கொஞ்சமாக ஃபிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து லெமன், பொமோக்ரெனட், அப்புறம் வந்து கோவா வந்து பறிக்கலாம். கோவும் எல்லாம் வந்து செடியிலே வந்து பழுத்துட்ருக்கு. இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து ஒரு பழம் பழுத்துருந்துச்சுன்னா கூட இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து ஸ்மெல் வரும். இந்த கொய்யா மரத்தில் கூட வந்து ஒரு 50-60 பழமாவது அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட்ஸ்லேயும் அப்படி தான், நம்ம வந்து பறிக்க பறிக்க அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஃபுல்லாக காய் வரும். நான் வந்து நிறைய வீடியோ எடுக்கிறது இல்லை,
அதனால தான் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ தான் காய் இருக்குது, உடனே பின்னாடியே வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு. கொஞ்சமாக வந்து காஃபியோட செர்ரிஸ் இருக்குல்ல அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் வந்து அப்படியே ட்ரை ஆகட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஏற்கனவே வந்து காஃபி சீட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி வந்து காஃபி வரைக்கும் போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் பார்க்கலன்னா வந்து மேலே ஐ பட்டனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.